உதகையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஏஐடியூசி சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச சம்பளத்தை வழங்காமல், அரசின் சட்டத்திட்டங்களை மதிக்காமல், தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சட்டப்படியான பண பலன்களை வழங்காமல், இங்கு பணிபுரிந்து மரணமடைந்த ஊழியர்களுக்கு சட்டப்படியான இழப்பீடு வழங்காமலும், கொரோனா காலத்தில் பள்ளிக்கு வர வேண்டாம் என சொல்லி அவர்களுக்கு எந்த உத்தரவும் வழங்காமல், கொரோனா காலத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் குறைக்கக்கூடாது என அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தும் அரசின் உத்தரவை மதிக்காமல் 30% ஊதியத்தை பிடித்து செய்துள்ளது. எனவே பிடித்தம் செய்த ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஏஐடியூசி சார்பில் தனியார் பள்ளியின் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனா்.